and welcome to Time Pass with me, Vignesh Karthik. செல்வராகவன் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட படங்கள் துளுவது இளமை, காதல் கொண்டேன், செவன்ஜி எல்லாமே இப்போ வரைக்கும் டிவியில் போட்டால் கூட அப்பா சூப்பர் படம் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், டைலாக்ஸ் எல்லாமே ஒரு தனி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கடைசியாக டைரக்ட் பண்ண படம் வந்து இரண்டாம் உலகம். ஆர்யா ஹீரோவாக பண்ணியிருப்பாரு, அனுஷ்கா ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டை வந்து தமிழ் சினிமா கொடுக்க முயற்சி செஞ்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதோட மேக்கிங், அந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட் போல்டு அட்டெம்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாம் உலகம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக செல்வராகவன் வந்து அனிருத் கூட ஜாயின் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக இருந்தது. பாட்டு எல்லாமே கூட சூப்பராக இருந்தது. அதாவது இங்கே இருக்கிற உலகத்துக்கும் வேற ஒரு உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காம்பினேஷனை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு மாதிரி வித்தியாசமாக மேட்ச் பண்ணி சூப்பராக டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சீஸில் சிக்கியிருந்தாருன்னு சொல்லலாம். பட் அது எல்லாத்தையுமே வந்து பொருட்படுத்தாமல் அடுத்தபடியே அவர் படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறார். அந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு, செல்வராகவன் சிம்பு. கேட்கும் போதே வந்து ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. படத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான். ரீசெண்டாக தான் வந்து படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபுல்லாக செம்ம ரெஸ்பான்ஸுங்க, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பு அவருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, செல்வராகவன் அவருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டைலும் சேரும் போது அது என்ன ஸ்டைலில் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் ஸ்பெஷலாக அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பட்டெல்லாம் போட்டு குங்குமலாம் வச்சுட்டு பின்னாடி ஒரு கோவில் பேக்ட்ராப்பில் இருக்கார். செல்வராகவன் சார் இந்த ஸ்டைலில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆச்சு. அந்தளவுக்கு செல்வராகவன் சிம்புவோட காம்பினேஷன் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு செல்வராகவன் சாரோட டைரெக்ஷனாக இருக்கட்டும், சிம்புவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் சேர்ந்து பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே பயங்கர ஆவலாக காத்துட்ருக்கோம். இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் வந்து ரெண்டு பேர் பண்ணுறாங்க, டாப்ஸி, கேத்ரின் திரேசா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோயின்ஸாக பண்ணுறாங்க. அண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவன் சாருக்கு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக தோக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யுவன் சங்கர் ராஜா சமல, செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலே அந்த ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யார் அப்படின்னா அதே நம்ம செல்வராகவன் சாருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். செவன்ஜி, காதல் கொண்டேன், துளுவது இளமை எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கார். அரவிந்த் கிருஷ்ணா அவர் தான் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பண்ண போகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, அரவிந்த் கிருஷ்ணா, இது போக சிம்பு, இந்த நாலு பேரோட காம்பினேஷன் வந்து நினைக்கும் போதே சூப்பராக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ சார் சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஆர்யா தமிழ் சினிமாவோட ஒரு ஹேண்ட்சம் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான ஒரு கேர்ள்ஸ் ஃபாலோவிங்லாம் இருக்கிறவருக்கு, பொண்ணுங்களா வந்து வா ஆர்யா வட்ட ஹேண்ட்சம் கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செம்ம ஹேண்ட்சமாக செம்ம சூப்பராக இருப்பார். அவர் நடிகர படம் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்து புறம்போக்கு அப்படின்ற படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். நம்ம எஸ்பி ஜனநாதன் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியாக கம்யூனிசம்லாம் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரோலை வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி செம்மையாக பண்ணியிருப்பாரு. இந்த ஜெயிலில் என்ன நினச்சிட்டேன், ராக்கெட் விடுற அளவுக்கு சயின்டிஸ்ட்டு, ஆர்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு டாக்டர்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எத்தனை பேர் வேணும்? இந்த ஜெயிலே ஒரு அறிவியல் கலைக்கூடண்டா. நான் இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிருவேன். என்ன சார் கரெக்டாக? அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு, ஷாம் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் சாரோட டைரக்ஷனில் விஎஸ்ஓபி அப்படின்ற படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாகவே ஆர்யா வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ஹீரோ நிறைய படங்கள் பண்ணுறதை தாண்டி நிறைய படத்தில் வந்து கெஸ்ட் ரோல்ஸ் பண்ணுவார். அதாவது நட்புக்காக, ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து நிறைய படங்கள் வந்து கெஸ்ட் ரோல்ஸ் பண்ணுவார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், ஓகே ஓகே, ஜீவா இந்த மாதிரி படங்கள்லாம் நட்புக்காக வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். அப்புறம் சுவாமி காலையில் நர்சூஸ் காஃபியா? ஹே,
மகேந்திர குமார், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி. யூ ரஜினி முருகன், ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் பாண்டிச்சேரி. மீ, திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம், திஸ் இஸ் யுவர் டாட்டா ப்ராப்ளம். Wait for 2 minutes, okay? And இப்போ ரீசெண்டாக ரோமியோ ஜூலியட் நம்ம ஜெயமரவிக்காக கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வர போர்ஷன்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரிஷா இல்லைனா நயன்தாரா படத்துலையும் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, கயல் ஆனந்தி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து பிரியா ஆனந்த் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்களா, அப்படியே அவங்க கூட சேர்ந்து வந்து நம்ம ஆர்யா வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பரில்ல யாரா படத்தோட ஹீரோ? மியூசிக் டைரக்டருக்கு எதுக்குடா அந்த தேவலாத வேலை? படத்தோட டீசர் ட்ரெய்லர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. செம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயங்கர யூத்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லரை வந்து நமக்காக கொடுத்துருந்தாங்க. என்னடா சொல்ல வரீங்க? மூடு வந்தா கடிக்கிற, மூடு போனா முறைக்கிற. இப்பெல்லாம் மாறி போச்சு பாஸ். குடிக்கிற பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்கிற பொண்ணுங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது தமிழ் சினிமா உலகிலேயே முதன்முறையாக ஒரு கேவலமான லவ் ஸ்டோரி. த்ரிஷா இல்லைனா நீ தாரா. இந்த பொண்ணுங்க தண்ணி எல்லாத்துக்கிட்ட விலகிடலாம்னு இருக்கேன். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்காக அடுத்தவங்களோட படங்கள் வந்து கெஸ்ட் ரோல் பண்றது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பாகுபலி பேர் பேருக்கு அர்த்தம் வந்து பலம் பொருந்திய கைகளை உடையவன் அப்படின்றதான் அதோட பொருள். அந்த பலம் பொருந்திய கை இந்த படத்தில் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், ஒவ்வொரு நடிகர், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இருந்திருக்கு. முதல் விஷயம், இது வந்து ஒரு நேரடியான தமிழ் படம். தயவுசெய்து யாரும் டப்பிங் படம் நினச்சிக்காதீங்க, அதுதான் மிக முக்கியமான விஷயம். எல்லா ஷாட்டும் 2 தடவை எடுத்த படம், ஒரு நேரடியான தமிழ் படம், அதுதான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். ராஜமௌலி சார் நிஜமாக ஒரு புது கேரக்டர், கம்ப்ளீட்லி நியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. So I could not ever imagine that somebody would imagine me like this in a film. So I went, I heard the script, and his wife Rama was there, Valli was there, so it was all excitement. So I heard the script and had tears in my eyes. It was beautiful. When we made this, when Rajamouli made such a fine product and people in different parts of the country labeled it saying it's India's largest motion picture. இந்த படம் கதையை வந்து ராஜமௌலி சார் என்கிட்ட சொல்லும்போது எல்லாருக்குமே ஆன மாதிரி எனக்கும் வந்து அந்த மயிர் கூச்சிருந்தது. ஏன்னா அவர் கதை சொல்ல அவர் ஏன்னா அவர் இது முதல் படம் கிடையாது. இதுக்கு முன்னால் சிம்ஹாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், சையின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன யோசிப்பார், அவர் என்னன்னு தெரியும். பட் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய கேன்வஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மகாபாரதம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதில் என்னுடைய கேரக்டர் சொன்னார், பிங்கள தேவன்ற கேரக்டர். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்தமாரி சரித்திர படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்தவன்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பிங்களத்தேவன் அந்த கேரக்டர் சொல்லும்போது அப்போவே மைண்டில் வந்து நான் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், அது எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலான்னு. அண்டு ஒரு விதத்தில் பார்த்தா அந்த கதை முன்னகர்றதே அந்த கதாபாத்திரத்தை வச்சு தான், அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு இயலாமையினால் தான் இந்த கதையே ரிவீல் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என்னை மையப்படுத்திக்கிட்டு அந்த கதையை கேட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த ராணா தான் உண்மையாகவே இந்த படத்தினுடைய எதிர்நாயகன். அவனை முடிக்கி வருத்து நான் பின்னால் இருப்பேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். ராஜமௌலி சார் ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் இந்த படம் நம்ம ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் 4 ஃப்ளாப்பில் இருக்கேன், 4 டிசாஸ்டரில் இருக்கேன். அதுக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் கூட 3 டிசாஸ்டருக்கு அப்புறம் அவர் வந்து சத்ரபதி பண்ணார். அந்த டே இஸ் வெரி, ஐ கேன் ரிமெம்பர் த டே. அண்ட்
அவர் பிஃபோர் பாகுபலி லைன் ஒரு 4 லைன் சொன்னார். எனக்கு 4 லைனும் ரொம்ப பிடிச்சிது, 4 பெருசாக இருக்குது. பட் திஸ் லைன் அவர் சொன்னபோது ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். தேவசேன கேரக்டர் அண்ட் சிவகாமணி ரமகிருஷ்ண சார் கேரக்டர், கட்டப்ப சத்யராஜ் சார் கேரக்டர், எல்லாம் பண்ணால் எனக்கு கூஸ் பம்ப் வந்துச்சு. அந்த ஸ்டோரி நரேஷன் சொன்னார் ஒரு 1 hour, 1.5 hour சொன்னப்போ நான் 4-5 வாட்டி ஐ ஃபெல்ட் லைக் யூனோ வெரி ஐ காட் வெரி எமோஷ்னல் அண்ட் ஆல். அண்ட் அவர் விஜுவல் காட்டினார், ஹவு சம் சீன்ஸ் காட்டினார் எப்படி இருக்கும் இந்த விஜுவல், அது இது எக்ஸ்ட்ராடனரி. இன் லைஃப்ல இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஃபிலிம். ஓகே, பேயும் பிசாசும் இருக்கும், போனா உன்ன பிச்சு திங்கும். இந்த மாதிரி பெரிய படம் பண்ணுறது நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு கனவு மாதிரிங்க. பட் எனக்கு இது கனவு கிடையாது, இது எனக்கு உண்மையான உலகம். நான் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். சின்ன வயசில் அப்பா வந்து என்னை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போய் நான் டவுன் லைப்ரரியில் போய் ஜாயின் பண்ணாங்க லைப்ரரியில். ஸோ நான் அமர் சித்திரக்கதை படித்தேன் அப்போது, ஃபஸ்ட் டைம் அதுதான் பார்த்தது அமர் சித்திரக்கதை. அமர் சித்திரக்கதையில் ஒரு இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் நோ இட் இஸ் அபவுட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் மைத்தாலஜிஸ், இந்தியன் ஃபோக்லோர், எல்லாம் நம்மோட கதை, நம்மோட எமோஷன்ஸ். அந்த வயசில் எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஜஸ்ட் ஐ நியூ தோ ஸ்டோரிஸ் வேர் கிரேட். அது படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ பிகேம் அ டைரக்டர், எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எடுக்கணும், அந்த ராஜா ராணி பற்றி, அந்த பேட்டில்ஸ் பற்றி, அந்த கோட்டைகள் பற்றி, அதெல்லாம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஃபஸ்ட் படத்துக்கு அந்த ஸ்டோரி போய் எந்த ஏதாவது ப்ரொடியூசர் காட்டினேன்னா வெளிப்படான்னு சொல்லுவாங்க. நான் பட் கிராஜுவலாக வந்து நான் ஒரு 5th, 6th படத்தில் ஒரு மைத்தாலஜியில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் மாவீரனில் ஒரு 45 minutes ஃபோக்லோர் போர்ஷன் பண்ணேன். த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம்ஸ், அந்த படம் சக்ஸஸ் ஆனதுனால ப்ரொடியூசர்ஸ் கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. இல்லை இந்த மாதிரி படம் ஆளுங்கள் ஜனங்கள் பார்ப்பாங்க, நம்ம வச்ச செலவு திரும்பி ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ தட் இஸ் ஹவு இட் கிராஜுவலி ஹேப்பன்ட். ஒரு நாளில் அது ஸ்டார்ட் ஆகலை. ஐ திங்க் த பேசிஸ் வாஸ் ஃப்ரம் மை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஒரு வாழ் பயிற்சி ஒன்று நடக்குது அப்படின்னா, அந்த வாழ் பயிற்சி வந்து சத்யராஜ் சார் வராங்க, அன்றைக்கி வந்துட்டு அவர் வந்து அவர் கத்தியை தூக்கி போட்டு பிடிக்கணும் ரொம்ப ஒரு அதுக்கு பண்ணுறதுக்கு கொரியாவிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டண்ட் பீப்புள், அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. ராஜமௌலி அவர்கள் வந்து ஒரு 4-5 மணி நேரம் அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சத்யராஜ் சார் கூப்பிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு டைரக்டர் அதுதான் இந்த அவருடைய படம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம், அதுதான் முக்கியமான காரணம். இப்போ எல்லாருமே ஒரு படம், ஒரு நல்ல படம், ஒரு பெரிய படம் பண்ணும்போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை நாங்கள் கஷ்டப்பட்டதாக தெரியல. சத்யராஜ் சார் தாடி வச்சுக்கிட்டது ஒரு கஷ்டம், எனக்கு வந்து நான் ஒரு பொய் கை வச்சுருந்தேன் அது எனக்கு கஷ்டமாக தெரியல. இந்த மீசை தான் கம்பளி பூச்சி மாதிரி காற்றுல படும்போது இருந்துச்சு, அதுதான் கஷ்டம். இந்த படத்தில் வந்து யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்ற காரணத்தினால 1 வருஷம் ப்ரீ பிளானிங் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த ப்ரீ பிளானிங்கில் ஏறக்குரிய ஒரு லோ பட்ஜெட் படம் எடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து இது வந்து திட்டமிட்டு எடுத்த படம், கஷ்டப்பட்டு எடுத்த படமே கிடையாது. ஆக இது ஒரு படம், ஒவ்வொரு படமும் வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிறைய செலவு பண்ணால், நிறைய டைம் செலவு பண்ணால் படம் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். பார்க்காத கண்ணெல்லாம் என்ன கடவுள் மாதிரி பார்க்குது. நான் யாரு? எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ.
மகிழ்மதி. Before starting this film, எனக்கும் பிரபாஸ்க்கும் வந்து இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் வந்து பீட்டர் ஹேன் அண்ட் ஹிமன் ராஜமௌலி கோ ஹவ் டன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் டுகெதர். ஒன்ஸ் தேவ் டிசைன்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தேவ் ஒரு வியட்நாம்லேருந்து ஒரு நாலஞ்சு ஃபைட்டர்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் கேம் ஃபார் அஸ் வந்து தேவ் பின் ட்ரெயினிங் அஸ் ஃபார் அபவுட் 5-6 மந்த்ஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் த ஃபிலிம் அண்ட் விச் இஸ் வை யூ சி ஆக்ஷன் லைக் திஸ் ஹேப்பனிங். அதை விட மென்டல் ஸ்ட்ரெயின் இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் லைக் நாசர் சார் சேட், லைக் சத்யராஜ் சார் சேட், யூ ஆர் ஒன்லி லாஃபிங் த்ரூ அவுட் த ஃபிலிம் அண்ட் த கோ ஸ்டார் த ஹீரோ ஆஃப் திஸ் ஃபிலிம் பிரபாஸ் ஹூ இஸ் டார்லிங்னு சொல்லுவார் இல்லை, அது இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி ட்ரூ. நான் அந்த மாதிரி ஆளை பார்த்ததே கிடையாது. ஹீ இஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் ஐ மெட் இன் மை லைஃப். இந்த படத் ஹீரோயின் அனுஷ்கா அண்ட் தமன்னா பீங் ப்ராப்ளி த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் லேடி ஹவ் ஆன் த பிளானட் தட் தே மேக். சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் இந்த படத்துக்கு என்டர் ஆனப்போ ஆல்ரெடி 150 டேஸ் முடிஞ்சது. ஸோ நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. பட் சார்னு சருக்கு மீட் ஆனதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐயோ அந்த அவ்வளோ பெரிய படம் இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹம்பிள். தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ஃபில். ஐ ஹாவ் த பெஸ்ட் டீம். பாஹுபலி மாதிரி ஒரு டீமே கிடையாது. பீட் ராணா, Prabhas, Sweetie, the entire team, all the actors, all the technicians. We had a script reading and all. Adalla panna apparama I went on set and the set was huge. And we were like miniatures in the set. And that was the first time it hit me. And today seeing this, seeing after the graphics, seeing the visuals and all that, I feel it's still not sunk in. But it's amazing to see all that and know that we're a part of it. And one more thing I would want to share is each and everyone, you know, there's like producer irkanga, directors irkanga, costume designer, all, and all the technicians are the best technicians in the country. And the only difference I've seen in this project is ellarum have everyone, you know, nobody or ego illame edhu illame idhu or bahubali or project இதுக்காக ஒர்க் பண்ணோம். ஸோ வாட் எவர் எஃபர்ட் வாஸ் தேர் வாஸ் ஆல்வேஸ் டைரக்டட் அந்த டைரெக்ஷன் அண்ட் யூனோ எவ்ரி ஒன் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ ஐ ஃபீல் அலாங் வித் பீங் அ விஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் அ கிரேட் மூவி. இந்த மாதிரி படம் மறுபடி பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத கண்ணெல்லாம் என்ன கடவுள் மாதிரி பார்க்குது. நான் யாரு? எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ. இந்த படத்துல வந்து த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சீக்வன்ஸ் வந்து வார் சீக்வன்ஸ். அந்த வார் சீக்வன்ஸ் 4 months ஷூட் பண்ணோம், 120 டேஸ் ஷூட் பண்ணோம். அண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 10-15 டேஸ் வந்து 2000 பாடி பில்டர்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரஸ் கிடையாது, பாடி பில்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி யோசிச்சா அந்த 2000 பேர் சிட்டிலேருந்து ஸ்டூடியோக்கு எடுத்துக்கு வருது, அவருக்கு காஸ்டியூம் கொடுக்கறது, அவருக்கு பெயிண்ட் போடுறது, அவருக்கு விக் போடுறது, அவர் கையில் வெப்பன்ஸ் கொடுக்கறது, அவரை எடுத்துக்கு வந்து கேமரா முன் நிற்க வைக்கிறது, அதுவே ஒரு பெரிய வேலை. ஃபர்கெட் அபவுட் ஷூட்டிங் வித் த மெயின் ஆக்டர்ஸ் அண்டு இது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன்ஸ், நீங்கள் அந்த மேக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்க கிரேன்ஸ், அப்படி ஒரு 5-6 கிரேன்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கிரேன்ஸ் இருக்கும், அதுலேருந்து வயர்ஸ் போயிட்டே இருக்கும். 200-300 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க இது மேலே. அதுக்கப்புறம் பின்னாலே ப்ளூ மேட் பார்த்தீங்களன்னா ரன்னிங் இன்டூ தௌசண்ட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் ப்ளூ மேட். அந்த ப்ளூ மேட் திரும்பி அந்த ப்ளூ மேட்டு நிற்க வைக்கிறதுக்கு ஐரன் ஃப்ரேமிங் இருக்கும். பட் சின்ன ஒரு விண்டு வந்துச்சுன்னா, ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த ஓப்பன் கிரவுண்டில் விண்டு வந்துச்சுன்னா அந்த காற்றுக்கு அந்த ப்ளூ மேட் அப்படியே காற்றுல தூக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒரு 30-40 மெம்பர்ஸ் வந்து வயர் போட்டுட்டு அது கீழே பிடிக்க நிற்கிறதுக்கே ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, ஷூட்டிங் மாதிரி இல்லை அது.
எப்படி பண்ணோம்னு இப்போ யோசிச்சா தெரியாது, யோசிச்சா பயமா இருக்கும், அப்போ பண்ணிட்டோம் எப்படி பண்ணோம் தெரியாது. பட் ஐ திங்க் ஃபார் ஆல் தட் டு ஹேப்பன் நோ ஐ ஷுட் சே சி வி ஹேட் கிரேட் டெக்னீஷியன்ஸ், வி ஹேட் சாபு சிரில், வி ஹேவ் செந்தில், வி ஹேவ் மரகதமணி, வி ஹேவ் விஜேந்திர பிரசாத், வி ஹேவ் யூனோ பீட்டர் ஹெயின், நோ வி ஹேட் த டாப் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த இந்தியா ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். பட் ஐ திங்க் டு மேனேஜ் ஆல் ஆஃப் தெம், இவர் எல்லாரும் மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறது வந்து ஸ்ரீவல்லி, த லைன் ப்ரொடியூசர் ஆஃப் அவர் ஃபில்ம். நம்ம சொல்லுவோம், எப்போவும் சொல்லுவோம், இவரெல்லாம் நம்ம ஷூட்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக வந்து சினிமா ஷூட்டிங் யார் இல்லைனாலும் ஷூட்டிங் நடக்கும், யார் என்ன அது நிற்காது, ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். பட் வி வில் டெஃபினெட்லி சே ஆல் ஆஃப் தெம், ஆல் ஆஃப் இஸ் வில் வாட்ச் ஃபார் இட், தட் வித்வுட் ஸ்ரீவல்லி த லைன் ப்ரொடியூசர் வி குட் ஹவ் நெவர் கம்ப்ளீட்டட் த வார் சீக்வன்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாஸ் பிகஸ்ட் மோஷன் பிக்சர், இது வந்து பிகஸ்ட் லார்ஜஸ்ட் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட்ஜெட்டில் மட்டும் கிடையாது, இப்போ பார்த்த மாதிரி அவங்களோட உழைப்பில் இது வந்து எவ்வளோ சொன்னாலும் பத்தவே பத்தாது. நிச்சயமாக தே ஆர் மேக்கிங் இந்தியன் சினிமா ப்ரவுட். உலகத்தில் வந்து நம்ம இந்தியாவை வெளியே வந்து வேறு மாதிரி காமிச்சிட்ருக்காங்க, நம்ம நிறையா பார்த்துருப்போம், ஸ்லம்ஸில் காமிச்சிருக்காங்க, வேறு வேறு விஷயங்களில் காமிச்சிருக்காங்க. பட் மற்ற நாடுகளை விட இந்தியா உங்களுக்கே தெரியும், பல பல ஆயிரம் வருஷங்கள் வந்து வேறு மாதிரியான கல்ச்சர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற நாடு இது. இந்தியாவை க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறதுனா வந்து இந்த சினிமாவில் மட்டும்தான் அது முடியும். இன்னொன்று வந்து கலைக்கு வந்து எந்த மொழியும் வந்து தடையாக இருக்கக்கூடாதுன்ட்டு உண்மையாக நம்புகிறவங்க இவங்க எல்லாருமே. ஸோ எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் சினிமாவாக இருக்கட்டும் எதுக்குமே வந்து ஒரு மொழி தடையாக இருக்கவே கூடாது, எல்லா இடத்துக்கும் போகணும். இது வந்து ஒரு தெலுங்கு சினிமாவோ தமிழ் சினிமாவோ இன்னொரு லாங்குவேஜ் சினிமான்னு தெரியாமல் பிரிக்காதீங்க. குளோபல் சினிமாவாக இருக்கணும், இந்தியன் சினிமாவாக இருக்கணும்ட்டு உண்மையாக நம்புகிறவங்கவுங்க இது வந்து இந்தியன் சினிமா. ஆர் ஆன்சர் டு ட்ராய் ஆர் பென்ஹர் எது வேணாலும் சொல்லலாம். அவங்கெல்லாம் ஒரு எமோஷன் வச்சு போயிட்டுருப்பாங்க, இங்கே பல எமோஷன்ஸ் இருக்குது.